ஓட்டுநர் உரிமம் ஸ்மார்ட் கார்டுகளில் நிரந்தர முகவரி மட்டுமே அச்சிடப்படுவதால் நிரந்தர முகவரியை குறிப்பிட்டு உரிமம் கோரி விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அலுவலக முகவரி, பள்ளி முகவரி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி முகவரிகளை குறிப்பிட்டு அளிக்கும் விண்ணப்பங்களை ஏற்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தி தமிழக போக்குவரத்து ஆணையர் கடந்த பிப்ரவரி 7 உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதை எதிர்த்து தென்னிந்திய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் முன் விசாரணைக்கு வந்தபோது 2 பதிலளிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.